ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திங்கட்கிழமை காலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் இருப்பீர்களாக. ஒரு புதிய வாரத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த புதிய வாரத்தில் அல்லாட்டில் இந்த திங்கட்கிழமை காலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு சங்கீதத்தினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 91 சங்கீதத்தினுடைய 2 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தரை பார்த்து சொல்கிறான். அவ்விதமாய் சொன்னதற்கு பிற்பாடு அந்த அதிகாரத்தில் உள்ள 14 வசனங்கள் மொத்தம் அதில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை நம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேணுமானால் நாம் சில கிரயத்தை செலுத்தணும். கிரயம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒரு பெரிய விலக்கிரயம் செய்யப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனை உள்ளவைகள். இந்த 91 சங்கீதத்தினுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனை என்னன்னு கேட்டால், கர்த்தரை பார்த்து நான் சொல்லணும். மனுஷனை பார்த்தல, சபையை பார்த்தல, வேற யாரையும் பார்த்தல, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஸோ அப்படி நான் சொல்லும் பொழுது கீழே நிறைய வசனங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எப்போ? நீரன் அடைக்கலம் என்று கர்த்தரை பார்த்து சொல்லும் பொழுது, நீரன் கோட்டை என்று சொல்லும் பொழுது, நீரன் தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சிவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அதை காட்டில் இன்னும் பின்னால் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஸோ நம்ம கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அவரை தேவன் என்று அறிந்து, அடைக்கலம் என்று அறிந்து, அது உலகத்துக்கு நம்முடைய செய்கையால் காட்டும் பொழுது நம்மை அவர் தப்பு வைத்து கனப்படுத்துகிறார் என்பதை உலகம் காணும்படியாய் தேவன் நமக்கு ஒத்தாசை செய்வார். ஸோ இந்த காலை வேளையில், இந்த திங்கட்கிழமையை ஆரம்பிக்கிற நேரத்தில், உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை காக்க, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி நீங்கள் காக்கப்பட, ஆபத்தில் கர்த்தரே உங்களோடு இருக்க, உங்களை விடுவிக்க, உயர்ந்த இடத்துல வைக்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறதுனால. ஸோ தட் இஸ் தி ஒன்லி வே. ஆங்கிலத்தில் அது இன்னும் கூட நன்றாக இருக்கிறது. பட் ஹி ஹத் செட் ஹிஸ் லவ், அவனுடைய அன்பை என்மேல் அர்ப்பணித்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. அதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இதை இங்கே கலட்டி வேற எங்கேயும் கொடுக்க முடியாது. அந்த அன்பை என்மேல் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறதுனால, க்ளோரி டு காட், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவனோடு இருப்பேன், அவனை தப்பு வைப்பேன், அவனை கனப்படுத்துவேன். ஓ க்ளோரி டு காட். இதெல்லாம் இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமாவதாக. காரணம், நாம் அவர்களில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீரன் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு சங்கீத பகுதி, ஆனால் இதிலிருந்து இன்னைக்கு தந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களை தொடுவதாக. லெட் தெர் பி அன் இம்பாக்ட் இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் லைஃப்ஸ் பிகாஸ் ஆஃப் தி வாட் வி ஹவ் ஹர்ட் திஸ் மார்னிங். இந்த வார்த்தையினால் தொடப்பட்ட வாழ்க்கை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இதில் அப்படி செய்தபடியால் முக்கிய நன்றியோடு ஸ்தோத்திரம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க ஆயத்தமாக இருக்கிறார், நீடித்த ஆயுளை தர ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்னே ஒன்று, அவரிடத்தில் வாஞ்சையாயிருங்கள், அவரை அடைக்கலமாய் கொண்டிருங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிறகு, God bless you this morning abundantly again and again and again. ஆமேன்.